அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து முதியார் கூந்தல். இதோட குணங்களை பார்க்கலாம். திருப்பம்புல், வாதம், நீர் சுரப்பு, உடல் உலர்த்தல், உடல் நடுக்கம், உஷ்ணம், கனை, கரப்பான், மாந்தம், கபம், இளைப்பு, தலைநோய், பிணிசம் போன்ற நோய்களை மாற்றும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் திருப்பம்புல்னு இருக்குது. கன்னியாகுமரி சைடில் எல்லா இடத்துலையும் திருப்பம்புல்னு சொல்கிறாங்க. இதோட விதை பார்த்திங்கன்னா உள்ளே இரண்டு காய்கள் இருக்குது, ரொம்ப சிறியதாக இருக்குது. இது வந்து ஒரு பின்னி வளர்கிற ஒரு குடியினத்தை சார்ந்திருக்கு. இதோடய இலைகள் பார்த்திங்கன்னா ஈட்டி போலவும் அதுலேயே வந்து நிறைய சுனைகள், ரெண்டு மூணு சுனைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் நிறைய விரும்பி சாப்பிடுது. அந்த காலத்தில் வயல் வெளு வரப்பில் இருந்தவங்க இந்த முதியர் கூந்தல் எடுத்து தலையில் மாட்டுவாங்க. பார்க்கறதுக்கு கூந்தல் நல்ல நீண்ட வளர்ந்த மாதிரியே இருக்கும். இதை நிறைய கூந்தல் தைலத்தில் சேர்க்குறாங்க. இந்த முதியார் கூந்தல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. அது இல்லாமல் இதோட காய் பார்த்திங்கன்னா உள்ளே உடைச்சா இரண்டு காய்கள் இருக்கிற மாதிரி, இரண்டு விதைகள் இருக்குது. இது விதை மூலமாக பரவுது. இந்த முதியார் கூந்தல் நல்ல நீர் இல்லாத இடத்துலையும் வந்து வளருது. நீர் இல்லாத இடத்துல செழிப்பு இல்லாமல் இருக்குது, ஆனால் நீர் இருக்க இடத்துல நல்லா பெருசாக வளருது. இந்த முதியார் கூந்தலுக்கு வந்து பயன் பார்த்திங்கன்னா பிணிசம் எல்லாமே சரியாது. அது இல்லாமல் வாத சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நிறைய மருந்தில் சேர்க்குறத நம்ம பார்க்குறோம். இந்த முதியார் கூந்தலை பற்றி நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த பாட்டு வந்து ஆதார நூல் வந்து பொருட்பண்பு நூல். அது வந்து பதிப்பாசிரியர் மோகன்ராஜையா வந்து அந்த பதிப்பு வந்து இது பண்ணியிருக்காரு. அவரிடம் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. வர்ம சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நூல்கள் நிறைய பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாமல் இந்த முதியார் கூந்தல் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகையில் இதுவும் ஒன்று வந்து சேர்க்குறாங்க. முக்கியமாக தலையில் தேய்க்கிற எண்ணெயில் வந்து இது நிறைய சேர்க்குறாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக இந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா இதை வேறு பிடுங்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.